உலகம் முழுவதும் வாழும் நமது அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இன படுகொலை செய்த இரக்கமற்ற ராஜபக்ஷேவுக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த தீர்ப்பாக இன்றைய நாளை நான் பார்க்கிறேன். ஒரு இனத்திற்காக போராடிய நமது அன்பு சகோதரர் போராளி விடுதலை புலி பிரபாகரனையும் அவரது குடும்பத்தினரையும் அப்பாவி தமிழ் ஈழ மக்களையும் படுகொலை செய்து அந்த இனத்தையே அழித்த ராஜபக்ஷே அவர்கள் இன்றைக்கு அந்த சிங்கள மக்களாலேயே இன்றைக்கு தாக்கப்படும் காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு தான் உண்மையில் தமிழ் மக்கள் வெற்றி பெற்றதாக நான் கருதுகிறேன். விடுதலை புலி பிரபாகரன் அவர்களுடைய படுகொலையையும் அப்பாவி தமிழ் மக்களை கொடுமைப்படுத்தி கொலை கொள்ளை பலாத்காரம் செய்து பல வகையில் அவர்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்த இரக்கமற்ற ராஜபக்ஷேவுக்கு சிங்கள மக்களே கொடுத்த தீர்ப்பு இன்றைக்கு அனைவராலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். பொருளாதார நலிவு மற்றும் பல கலவரங்கள் இன்றைக்கு இலங்கையில் ஏற்பட்டு இலங்கையே தீக்கிரையாகி கொண்டிருக்கிறது. இது நமது அப்பாவி தமிழ் ஈழ மக்கள் அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட போது எப்படி வயிறெறிந்து சாபமிட்டார்களோ அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு ராஜபக்ஷேயின் கொடுமையான ஆட்சியில் இலங்கையே தீப்பற்றி எரிகின்ற காட்சிகளை நாம் காண்கிறோம். இந்தியக்கு தான் அந்த விடுதலை புலி பிரபாகரன் அவர்களுக்கும் தமிழ் ஈழ மக்களின் ஆன்மா உண்மையில் சாந்தி அடைந்திருக்கும். இந்த வெற்றி ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம். எனவே அந்த ஆன்மாக்கள் சாந்தியடைந்து தமிழ் ஈழம் நிச்சயம் மலர இந்த நாளில் நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.